கோயம்புத்தூர்ல இருந்து சீரடிக்கு ஒரே ட்ரெயின். பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ சாய்பா வாக்கர்களுக்காக சவுத் ஸ்டார் ரயில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரையை இந்த மாசம் 30ஆம் தேதி தொடங்க இருக்குது. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்ட புக் பண்ணுங்க. இல்ல அவங்க பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பையனா ரொம்ப மூணு தலைமுறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அவ அவங்களை மேல இருக்க சொல்லிட்டு ஒருத்தவங்க அங்க நிக்கிறமா இங்க நிக்கிறமா வானா போய் பாத்துட்டு வந்துருவா, அதுதான் பயமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தா ஆனா வந்து போலீஸ் ஆகணும் மிலிட்டரி ஆகணும் தான் இருந்தா. திடீர்னு இப்பதான் ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தா. தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போறாங்க. பாப்பா என்ன சொல்றானா, சேஃப்டிக்காக நான் கமிட்டட்னு சொல்லிறேன் அப்படினு சொல்றா. அது ஏத்துக்க கூடிய வகையில இருக்கா? ஆ ஓகே, அது பரவால ஏத்துக்கலாம். அது ஓகே தானா? அப்ப நீங்க சொல்லுங்க. கமிட்டட் முடிஞ்சிடுச்சு. ஆ இல்லப்பா. இப்ப பாப்பா வந்து ஒரு ফুল டைம் புல்லிங்கோ வாரதுக்கு காரணம் நீங்க தான் அப்படினு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இல்ல, அவளே அது பாப்பீங்க. சரி அப்படி நானும் விட்டேன். நீங்க சொல்லுங்கமா. பாப்பா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வயசுல இருந்தே பையன் ட்ரெஸ் தான் எனக்கு போட்டு வளர்த்தாங்க, அதனால நான் இப்படி இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஒரு வயசுல இருந்து பாப்பா போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க தான் வற்புறுத்தி ஒரு பையனா பாத்திருக்கீங்க. இல்ல அவங்க பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பையனா ரொம்ப மூணு தலைமுறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அவங்க பாட்டிக்கு வந்து பாப்பா ரெண்டாவது பாப்பா ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாரி அவ இருக்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதுவா தைரியமா இருப்பாங்க. அதனால அவ அவங்கள மாரி இருக்க சொல்லிட்டு வாட்டர் வரும்போது கழட்டிடுவாங்க. பாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். பாட்டி என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்க? பாட்டி புடவை தான். பாட்டி மட்டும் வேற மாதிரி. பையன் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க இல்ல, அதனால ரெண்டாவது பொறுக்க மேல ரொம்ப இதுவா இருக்காங்க. நம்ம குழந்தை வந்து ஒரு பொண்ணை பையன் மாதிரி வளர்க்கணும்னு இல்ல, பொண்ணு பையன் மாதிரி தான் வளர்க்கணும். தைரியமா தெனாவட்டா எதுக்க இருக்க, யாரு என்னை மூஞ்சி பார்த்து கேள்வி கேட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு திராணியோட வளர்க்கணும். அப்படி வளர்த்துருக்கீங்க, அதுல உங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆனா இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்து ஒருத்தருடைய 30 வினாடி பேச்ச வச்சுட்டு ஒரு ஆளுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் ஒட்டுமொத்த கேரக்டரையும் ஜட்ஜ் பண்றாங்க. அது பல நேரங்களில் தவறா முடியுது. பாப்பா ஏதோ விளையாட்டுக்கு ஆமா நான் கமிட்டடு அப்படி இப்படின்னு சொன்னதை வச்சு ஒரு 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 பெரிய கதையை கட்டி வேற மாதிரி சோசியல் மீடியாவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? எங்களுக்கு தெரியல எங்க பொண்ணு எப்படின்ட்டு. அவங்க சொல்ற பத்தி நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு அப்பாவா அது இருக்க வேண்டியதானே. சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இதுலதான் தொடங்கி இருக்குன்னு தோணுது. இது யாரோட சட்டை? அவங்க அண்ணன் வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க இவளுக்கு, நீ போட்டுக்கு பாப்பான்ட்டு. இவன் வச்சிருந்தா உடனே அவங்க அப்பா நல்லா இருக்கும் சொல்லி அவர் போடுனாரு. இவரை போட்டுங்க, அவங்கள போட்டுங்க. ரெண்டு பேருக்கு காம்படிஷன் இந்த சட்டை. ரெண்டு பேரும் மாட்டி போடுவாங்க. இல்ல இல்ல, எல்லா சட்டையும் எடுத்து போடுவாங்க. இவர் சட்டை போட்டுக்குவா. ரெண்டு பேரும் மாட்டி பேண்ட் இடுப்பு பெருசா இருக்கும்னு கண்டி அது கிடையாது. இந்த மாதிரி இருக்காதுல பேண்ட், அதனால அதை எடுக்க மாட்டேன். அப்பா என்னைக்காவது உங்க ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காரா? ஒரு தடவை ஒரு புது சட்டை எடுத்தாங்க, ரெட் சட்டை. நிசாமா காட்டு நான் போட்டு போறேன் பத்திச்சு நான் அப்பா எடுத்துக்கிறேன். அப்ப நீ என்ன செய்வீங்க? போபா உனக்கு ஒரு வேலையே இல்லை சொல்றேன். சரி, இப்ப பாப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் முடியலாம் வளர்க்க போறேன், பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 14 வருஷமாக நீங்கள் வந்து பையன் மாதிரியே பார்த்துட்டீங்க, நீங்கள் பையனாகவே வளர்த்துட்டீங்க. இப்போ திடீர்னு பாப்பா வந்து நான் பொண்ணு மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? சந்தோஷம்தான். சந்தோஷம் ஆனால் அப்படி சொல்லுவானா? அப்படி மாற மாட்டாங்க, சும்மா சும்மா சொல்கிறாங்க. பொய் சொல்கிறீங்களா? நீங்கள் வந்துப்பா நிஷாக்கு வந்து
சொன்னா கேட்காது அப்படிங்கறத தாண்டி பாப்பா கேட்கணும் அப்படின்னா என்ன அறிவுரை சொல்லுவீங்க? வெளியில சுத்தக்கூடாதுன்னு. அவ்வளவுதான், வெளியில சுத்தவே கூடாதா இல்ல சில கட்டுப்பாடுகள் இருக்கா? வெளியில தேவையில்லாத எதுக்கு வெளில போறேன், கடை பண்ணலாம் கடை போலாம், தேவையில்லாத விஷயத்துக்கு வெளில போய் சுத்திட்டு கூடாது. எப்படி அதை கேட்க போறது இல்லை நம்மளு, கேட்காம சுத்தும் போது என்ன செய்வீங்க? அடிதான் எவ்வளவு வாங்கினாலும் உதுத்துட்டு மறுபடியும் ஊர் சுத்துதே அப்ப என்ன சொல்ல அப்படிங்கிறீங்களா? நான் பார்க்கும்போது தான் என்ன, நான் வண்டி தான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். என்ன இவ்வளோ ரோட்ல என்ன பார்த்தீங்கன்னா வலிச்சு வந்துடுவோம், வந்து போதாது ரோட்லயே வச்சு முக்காவாசி அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அதே போல ஒரு அம்மாவா ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துருமோங்கிற பயம் எங்கேயாவது ஊட்டி இருக்குமா? ஆ, நிறைய டைம் சொல்லாம குளம் அந்த கொடிக்கு கூட போயிட்டாங்க, பெசநகருக்கு. கொடினா மாதா திருவிழாக்கு போயிட்டாங்க சொல்லாம குளம். ஓஹோ, நாங்கள் கூட்டு போறோமா? நாங்களே கிளம்பி ரெடியா இருக்கிறோம், போயிட்டாங்க சொல்லாம குளம். ஏன் ஏன் கூட்டு போறேன்னு சொல்றப்ப ஏன் நீங்க கூட்டு போனீங்க? ஓல்டு பீப்பிள்ஸ் இவங்க கூட ஏன் போய்கிட்ட அப்படியா? ஆனா எங்களுக்கு ரொம்ப ஆசை, இவ கூட போகணும் கொள்ளுன்னு. ஆனா எங்க கூட வரவே மாட்டேன், எங்கேயுமே கடைக்கு வாடினா கூட வரமாட்டான். ஏன் அப்பா அம்மா கூட போறதே இல்ல? இல்ல, நீங்க பாப்பாவோட ரீல்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களாப்பா? அதெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணும்? சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா வந்து நிறைய இதனால நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்டாயிடுறான், அது கொஞ்சம் பயமா. ஆ, அந்த ரீல்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க, நீ உன்னை பாக்கணும்னா போயிடுவா, உடனே ஓடுவா. அங்கே நிற்கிறம்மா இங்கே நிற்கிறம்மா வானா போய் பார்த்துட்டு வந்துடுவா. அதுதான் பயமாக இருக்கும், போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். நீ ரொம்ப அழகாக இருக்க பாப்பா, அங்கே வா இங்கன்னா போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிற பாப்பா, மூன் ரயில்வே ஸ்டேஷன் தான் சொல்ல போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாம்மா இவங்க வந்து அங்கே பேசினாங்க அந்தமாதிரிலாம் போகக்கூடாது சொல்லி வச்சுருக்கேன். அவள் வந்து ஃபஸ்ட்டு அம்மா என்னோடய ஃபேன்ஸ், அவங்க அவங்க என்னை பார்க்கணுன்னு வாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுருவா சொல்லாமல் கொள்ளாமல். ஓ, இது 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 எப்படி நினைக்கிறேன் நீ? இப்போ யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்து நான் உங்கள் ஃபேனு, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு, அந்த கேர்ள்ஸுக்கு கூட ரொம்ப போவாங்க. ஓ, பொண்ணுங்க வாட்ஸ்அப்லேயே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி இப்படி போகிறது தான். சில பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு தெரியாத முகத்துல இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிடும்போது நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப பாதுகாப்புன்னு ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க? தெளிவா நீங்க சொல்லுங்கம்மா, அதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க ரெண்டு பேரும் உறுதுணையா இருப்பீங்க? இல்ல அப்பா, ஏதாவது படிக்கணும், நம்மளுக்கு வந்து என்ன படிக்கிறாலும் படிக்கணும், படிக்கட்டும். பன்னெண்டாம் முடிச்ச உடனே, காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் ஏன் நிஷா வளர்க்குறீங்க ராகுல், நீங்க ரெண்டு பேரும் ஒரு முறையே? இல்ல அவங்க அடிச்சார் பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்கம்மா. அவ விருப்பப்படுறா, அதுதான் சின்ன வயசுல இருந்து. ஆனா அவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் ஆகணும், மிலிட்டரி ஆகணும் தான் இருந்தா. திடீர்னு இப்போதான் ஒரு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவையா திடீர்னு மாறினு தெரியல. போலீஸ் மிலிட்டரியில இருந்து வக்கீலுக்கு மாறினீங்க? ஆ, தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஜெயிலில் எல்லாம் போறான், போயிடல அவங்களுக்கு. டேஞ்சர் ப்ரோ, தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போறாங்களா? அவங்கள பூரா பெயில் எடுக்கணுமா? சில பேர் பெரிய கொள்ளக்காட்ட கும்பலா இருக்கும் பாருங்க. இதுக்குத்தே வக்கீலான்னு பாக்குறேன் நீ? வக்கீல் ஆகணும் ஆசை, அப்புறம்தான் பாப்பாவோட ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருச்சு, நிறைய பேர் பாத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் பாத்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு? பாப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? அது பார்த்தோம் ஒரு சில வந்து அந்த லவ் பத்தி கேட்கும் போது சொன்னேன். நான் எனக்கு தெரியும், ஆனா பாப்பா அந்த மாதிரி அவ எல்லாருக்கிட்டும் அந்த மாதிரி தான் கேட்டாக்கே ஏதாச்சும் ஒரு மாதிரிதான் பதில் சொல்லுவா.
சரி அதே மாதிரி அவனுக்கும் சொல்லியிருக்காருனால சரி எதுவும் பண்ணல. சரி இனிமேயானா அந்த லவ் மாரி அதுமாரி கேட்டானா அந்த மாரிலாம் எதுவும் சொல்லாதம்மா சொல்லி வச்சிருக்கேன் வேற எதுவும் சொல்லு. பாப்பா என்ன சொல்றான்னா சேஃப்டிக்காக நான் கமிட்டட்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். அது ஏத்துக்கக்கூடிய வகையில் இருக்கா? ஆ ஓகே அது பரவாயில்ல ஏத்துக்கலாம். அது ஓகே தானே? அப்ப நீங்க சொல்லுங்க. இல்லப்பா இல்ல அவங்க சொன்ன நீ ஃபர்ஸ்ட் பார்க்கல அதனால. சரிங்க அந்த வீடியோ பார்க்கல. இன்னும் அப்பா வீடியோ பார்க்கல. அதனால உயிரோட இருக்க நீ பாதி வீடியோ பாதி பாத்து பொண்ணா நீங்க என்னங்க நிகழ்காலத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணை வந்து தைரியமா வளர்க்கிறேன் உங்களை பார்க்கும் மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அப்பா அதே போல கண்டிக்கன்னா ஆட்டோ வளைச்சிக்கிட்டு வந்து வாயில குத்துறது அதெல்லாம் தேவைதான். அப்பதான் பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமாகவும் ஒரு தெளிவுடையும் வளருவாங்க. தைரியமான ஒரு அம்மாவும் தேவைதான். வீடியோல பாத்துட்டு இங்க வந்து பேசும்போது ஒரு மெச்சூரிட்டி லெவல என்னால வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்டா கமிட்டட்னு சொன்னேனா பாப்பா சொல்கிறான். அப்போ தான் வேற எவனும் வந்து என்னக்கிட்ட என்ன பண்ண மாட்டான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். லவ்னா என்னடா பாப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கும் போது காதலிக்கலாம் அப்படிங்கிற பெரிய மெச்சூரிட்டி லெவல் இருக்குது. நீங்களும் காதலிக்கணும் அப்பாவையும் அம்மாவையும். உங்களுடைய கரியரை உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய கனவை ஒரு பெரிய வளர்க்குறீங்கிறாங்க. உண்மையிலே நல்லது செய்கிற ஒரு சிலரும் சிறைக்கு போகிறாங்க. அவர்களுக்காக போராட வேண்டிய நிறைய வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதில் நிஷா ஒரு பெரிய ஆள் ஆகி அதில் நீங்கள் சாதிக்கும் போது மறுபடியும் ஒரு நல்ல இடத்துல உங்களை நேர்காணல் செய்யணுங்கிறது என்னோடய பெரிய ஆசை. அப்பாவும் அம்மாவும் இப்போ ரொம்ப பெருமையாக ரொம்ப கர்வத்தோடு நின்று ஆமாம் எங்கள் டிஷா அப்படின்னு சொல்லணும். நான் பார்க்கலாமா அதை? சரி வாழ்த்துக்கள். நன்றி. கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு ஒரே ட்ரெயின் பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழே சாய்பாபா பக்தர்களுக்காக சவுத் ஸ்டார் ரயில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரையை இந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க இருக்குது. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க.